2022 இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள டிசம்பர் மாசம் வந்துச்சு. இனி என்ன, இனி அடுத்து 2023 வரும். 2023 வந்தா அடுத்து பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை ரெடி பண்றதுல இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பிஸியா இருக்காங்க. உடனே ஸ்டீல் மினிஸ்ட்ரி பட்ஜெட் ரெடி பண்றீங்களா அடுத்த வசதிக்கா? அப்போ இந்த ஸ்டீலை உற்பத்தி பண்ணணும்ல, அதுக்கு ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த கோக்கிங் கோல், ஆந்த்ராசைட், மெட் கோக், ஃபெரோனிக்கல், அப்புறம் இந்த மெக்னீஷோர், லைம் ஸ்டோன், குரோம் ஓர், இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல வரி போட வேண்டாமே. இந்த இறக்குமதி பண்றதுக்கான இந்த இம்போர்ட் டியூட்டி இது வேணாமே. அதுக்கப்புறம் இந்த கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ், அதுக்கு கூட இந்த இறக்குமதி பண்றதுக்கான இந்த இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைச்சி விட்டுறீங்களே அப்படின்னு ஸ்டீல் மினிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர்காரன் குஜால் ஆயிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, படப்படன்னு டாக்குமெண்ட்லாம் அசஸ் பண்ணி படப்படன்னு ரிப்போர்ட் சொல்லிட்டான். என்ன ரிப்போர்ட்னு கேக்குறீங்க? இவன் சொல்றத மட்டும் கேட்டேன்னு வச்சுக்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமான இழப்பீடு வரும். எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் வருமான இழப்பீடு வரும் அப்படின்னு பிசினஸ் லைன்ல போட்டான். ஏப்பா 3700 கோடியா, இந்த அளவுக்கு வருமான இழப்பீடு வரும், ஆனா நீ டாக்ஸ் வேணாம்னு கூவிட்டு இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என்னன்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல இல்ல, அந்த அதுக்கான ரிசர்வ்ஸும் கம்மியா தான் இருக்கு. இன்னொன்னு, அந்த ஸ்டீலை உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டீல் மில்ஸ், அந்த உற்பத்தி பண்றதுக்கு தேவையான அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுவும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு, அதையும் குறைச்சி விடணும். சோ இதுக்காக தான் வந்து அந்த இம்போர்ட் டியூட்டி வேணாம் அப்படின்னு ஸ்டீல் மினிஸ்ட்ரியில கேக்குறாங்க. இந்த குரூட் ஸ்டீலை உற்பத்தி பண்ற நாடுகள்ல உலகத்துல இந்தியா வந்து 2வது இடம், பெருமையா இருக்கு. ஆனா இந்த கோக்கிங் கோலை அதிகமா இறக்குமதி பண்ற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணும். இந்த கோக்கிங் கோலை இறக்குமதி பண்றதுனால மட்டும் இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம் 1,02,791 கோடி ரூபாய். இந்த வருமானம் வந்து April 1, 2021 March 31, 2022 வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும்தான். இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரியோட டாக்குமெண்ட்லேயே இருக்கு. இப்போ இவங்க சொல்றபடியே பார்த்தாலும், இப்போ லைம் ஸ்டோன் இல்லை டோலமைட், இந்த ஒரு பொருளுக்கு வரி விலக்கு கொடுக்கறதுனால மட்டும் இந்தியாவுக்கு 486 கோடி ரூபாய் வருமான நஷ்டம் வருது. இது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டீல் உற்பத்தி பண்றதுலேயே முக்கியமான பகுதி ஸ்லாக் பிசிட்டியை மெயின்டைன் பண்றது அப்படிம்பாங்க. இது இல்லைன்னா அதை பண்ண முடியாது. இப்ப வந்து இதுக்கு இறக்குமதி வரி 2.5%. அடுத்ததா வந்து மெக்னீஷ் ஓர். இது என்னன்னா, இப்போ ஸ்டீல்ல நிறைய வகை இருக்கு, அதுல மெக்னீஷ் ஸ்டீல் அப்படின்னு ஒண்ணு, அது வந்து இந்த மெக்னீஷ் ஓர்லன்னா தயாரிக்க முடியாது. அடுத்ததா வந்து குரோம் ஓர். இது என்னன்னா, அந்த ஸ்டீல் தயாரிக்கிற அந்த இதுல வந்து ஒரு பகுதி வந்து சிந்தட்டிக் ரூபீஸ், ஸோ அது வந்து இந்த குரோமூர்லனா தயாரிக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இறக்குமதி விதி 2.5%. இப்போ இவங்க வந்து இது இந்த ரெண்டுக்குமே வந்து முழுசா வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டீல் மினிஸ்ட்ரியில கேக்குறாங்க. அடுத்ததா கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ். இது என்னன்னா, இது வந்து அந்த ஸ்டீல் தயாரிக்கும் போது அந்த ஹீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ். இங்கதான் வந்து இந்த கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து இதுக்கு இறக்குமதி வரி 7.5%. இதையும் வந்து 2.5% குறைக்க சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. ஸ்டீல் மினிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் மே மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த 6 மாசத்துக்குமே ஒரு சில குறிப்பிட்ட அந்த ஸ்டீல் உற்பத்தி பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்ல ஒரு சில குறிப்பிட்ட ரா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும், இப்ப கோக்கிங் கோல், ஆந்த்ராசைட், மெட் கோக், ஃபெரோனிக்கல், லாம் கோல், இதுக்கெல்லாம் மட்டும் டாக்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த 6 மாசத்துலயும் ஸ்டீலோட ஏற்றுமதிக்கு 15% டாக்ஸ் போட்டுருந்தாங்க. ஸோ இதுல வர்ற வருமானம் அதுல வந்துச்சு, அதனால இதுல இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப போன மாசம் அந்த ஏற்றுமதி பண்றதுக்கு ஆன டாக்ஸ் வந்து இல்லைன்ட்டாங்க. ஸோ இதையும் பழையபடி டாக்ஸ் இருக்கு. கோக்கிங் கோல், ஆந்த்ரோசைட், ஃபெரோனிக்கல், இதுக்கெல்லாம் வந்து 2.5% டாக்ஸ். மெட் கோக், லாம் கோக், இதுக்கெல்லாம் 5% டாக்ஸ். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டீல் மினிஸ்ட்ரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், 0% டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு வந்தா அந்த காஸ்ட்ல வர்ற தாக்கம் 3198 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு இருக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்டீல் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டீல் கோல் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறதுக்கும் பயன்படுது, அதே சமயம் நிறையா கோர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பயன்படுது. இப்போ வந்து என்னன்னா ஸ்டீல் கோலுக்கு 2.5% டேக்ஸும் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸுக்கு 5% டேக்ஸ் இருக்கு. இதுக்குமே வந்து என்ன பண்ணோம் பட்ஜெட்ல 0% டேக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபெரரஸ் ஸ்கிராப், அதுக்கப்புறம் சிஆர்ஜிஓன்னு சொல்லப்படுற அந்த கோல்டு ரோல்டு கிரெயின் ஓரியன்ட் ஸ்டீல், அதை உற்பத்தி பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதை இறக்குமதி பண்றதுக்கு March 31, 2023 வரைக்கும் 0% டேக்ஸ். அதை வந்து அப்புறமும் அதுக்கப்புறமும் இந்த பட்ஜெட்லயும் வந்து அது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு ஸ்டீல் மினிஸ்ட்ரியில கேட்டிருக்காங்க. ஸ்டீல் மினிஸ்ட்ரியில அவங்க மேல என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தான் தெரியும்.